தமிழாளினை இந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ட்ரெண்டிங்கான டெலகிராம் கவர் ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சின்னதாக, மேக் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி டெலகிராமுக்கான ஃபோட்டோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு தலைப்பிக் வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரீசன்ட் தலைப்பிக்கை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ நார்மல் ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஹெச்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே டூல்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு கிராப் போங்க. கிராப்பில் கீழே 1:1 ரேஷியோ இருக்கும். ஸோ அதாவது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிள் ஃபோட்டோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ கட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ், அதாவது எஃபெக்ட்ஸுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டேட்டா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுலேயே ஒரு ஃபில்டர் இருக்கும் HDR அப்படின்ட்டு, ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் வந்து HDயாக வந்து மாறிடும். தென் அதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அன்ஷார்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ நான் வைக்கிறேன் அப்படின்னா 65 வைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் இருக்கும், சேச்சுரேஷன் வந்து 25, மேலே ப்ளர் இருக்கும் அது வந்து 35 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபேடு இருக்கும், ஸோ ஃபேடு வந்து 35. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பிக் வந்து HDயாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ, இப்போ இது இந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கொடுத்துட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சார்ட்லேயே நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த ஸ்டைல் வந்து எடிட் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேளை ஏதாவது எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் ரீ எடிட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிக்சல்லேப் ஆப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் பிக்சல்லேப் ஆப்பை வந்து செகண்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, பிக்சல்லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே டிஃபால்ட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் அது இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஆப்ஷன் எல்லாமே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக பிக்சார்ட்டில் நம்ம எடிட் பண்ணி சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆல்ரெடி 1:1 ரேஷியோவில் இருக்கிறனால ஸோ அதே ரேஷியோவை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணோடனே உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3வதாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷேப் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணுங்கள், அதாவது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஷேப் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயுமே ஒரு பிளாக் மார்க் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ஷேப் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே இருக்கிற சைஸ்லேயே டிக் மார்க் கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் மார்க் இருக்கும், அதை இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்பை இந்த அளவுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் எவ்வளோ மெலிசாக வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் சைஸ் ஆப்ஷன் இருக்கும், வித் வந்து 100 கொடுத்துருங்க. ஹைட் வந்து கொஞ்சம் போல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நான் எவ்வளோ வந்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 40 வந்து வைக்கிறேன். 40 வச்சேன் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக அதாவது நீட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் இந்த இடத்துல இருக்க பாருங்கள், அது இது மாதிரி ட்ராக் பண்ணி உங்களோட அந்த ஷேப்போட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மெலிசாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் சைடில் இருக்கும், அதில் போய்ட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 70 வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் 85 வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு 8 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட ஷேப்பை. ஸோ வித்து வந்து ரொம்ப பெருசாக இருக்க வேணாம், கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஓரளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஷேப்பை அகைன் வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஷேப்பை வந்து டச் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு காப்பி ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டு அதாவது அந்த ஷேப் வந்து காப்பி ஆகிடும்.
ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை அந்த காப்பி ஆப்ஷனை டச் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். ஸோ நான் மூணு தடவை டச் பண்ணதால் எனக்கு மூணு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் மூவ் ஆப்ஷன் ஃப்ரண்ட்லேயே இருக்கும், அதில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்லை கையால் கூட ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த பாட்டமில் வந்து இன்னொரு ஷேப்பை செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஷேப்போட கீழே இருக்கிற ஷேப்போட வித் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த வித், அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப்போட கலரை வந்து நீங்கள் கலர் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன சேனல் நேம் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் விஜய் கிரிஷ் கிரியேஷன் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஏபி அதாவது ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நான் என்ன ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட நேம் UNI சான்ஸ் ஹெவி அட்டாலிக் அப்படின்றது தான் ஃபாண்ட்டோட நேம். ஸோ இதோட லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற கலர் அட்ராக்டிவாக இல்லை இல்லையா ஃபஸ்ட்டு ஷேப்பு, அதை வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட கலரை நான் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஷேப் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆங்கிளில் போய்ட்டு இதையும் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். சேம் எவ்வளோ வந்து ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 8 வச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 8 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்து நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதே டெக்ஸ்ட்டை அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே காப்பி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கீழே வைக்கிற டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பிளாக்காகவும் அதில் என்ன நீங்கள் சேனல் டெலகிராமில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HD ஸ்டேட்டஸ் சேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக். ஸோ சாரி, ஃபாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் ஹில்ஸ் அப்படின்ற ஃபாண்ட். ஸோ ஓகேங்களா, ஸோ இதோட கலர் வந்து பிளாக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்பேசிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் சைடில் வந்தீங்கன்னா, அதில் வந்து லெட்டர் வேர்டு ரெண்டு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் எதை வந்து சைஸ் அதாவது கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு கேப்பை வந்து செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதாவது டெலகிராமுக்கான லோகோ வந்து ஆட் பண்ண போகிறோம். லோகோ ஃபாண்ட் இது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸிப் ஃபைலாக கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அகைன் பிக்சல்லாப்ல ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் லோகோவோட சைஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்னரை கிளிக் பண்ணி கூட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த சேனல் நேமோட ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. இதோட சைஸ் நான் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6. ஸோ ஓகேங்களா, 6 கொடுத்துட்டு இதே லோகோவை அகெயின் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த காப்பி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இதை வந்து ரைட் சைடில் வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணி கார்னரில் கரெக்டாக நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேவஸ் ப்ராஜெக்ட்டும் கொடுத்துக்கோங்க, சேவஸ் இமேஜும் கொடுத்துக்கோங்க. சேவஸ் இமேஜில் போய்ட்டு டைமென்ஷன் இருக்கும், அதில் வெரி ஹை அப்படின்றது இல்லை அல்ட்ரா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். தென் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ஸை அதாவது சேவ் ஆப்ஷன்லேயே போய்ட்டு ப்ராஜெக்டாகவும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்ப பேக்ரவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேர்ட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து சேவ் அதாவது வேறு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே 4வது ஆப்ஷனில் போய்ட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் எதுவும் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது. இது மாதிரி எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.